வணக்கம். பிட்காயின் இவ்வளவுதான் தொடரினுடைய மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த தொடர் சம்பந்தமா கீழே கமெண்ட்ல கேள்வி கேட்கக்கூடிய நமது நண்பர்கள்ல பெரும்பாலானவங்க கேட்கறது ரெண்டு கேள்விதான். முதல் கேள்வி, பிட்காயினை யாரு கண்டுபிடிச்சா, யார் இதை உருவாக்கினா அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த பிட்காயின்ல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது. இது ரெண்டை பத்தியுமே நம்ம இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். பணத்தை உருவாக்கினா என்ன அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு 1990 ஆண்டுலேயே வந்துருச்சு. நிறைய பேர் வந்து டிஜிட்டலில் பணத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை அப்போ ஆரம்பித்தாங்க. அந்த முயற்சிகளை முன்னெடுக்கிறப்போ அவங்களுக்கு 3 மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன. முதல் பிரச்சனை என்னென்னா, டிஜிட்டலாக ஒரு பணத்தை உருவாக்கி வச்சுருக்கப்போ டிஜிட்டலில் இருக்கக்கூடிய டேட்டா, ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் திருடுற மாதிரியே இந்த பணத்தையும் யாராவது ஹேக் பண்ணி திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இது முதல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்க போனால், டிஜிட்டல் பணம் அப்படிங்கிறது அவ்வளோ இலகுவான பணமாக இல்லை. இப்போ 10 ரூபா எடுத்துருப்போங்க, கடையில் கொடுங்க, ஒரு கார்டு எடுத்துகிட்டு போங்க, ஸ்வைப் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி டிஜிட்டல் பணங்கிறது பரிமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான பணமாக இல்லை. ஏன்னா வந்து ஹேக்கர்கள் வந்து அந்த பணத்தை திருடக்கூடாதுன்னு அவங்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த அந்த பணம் புழங்கிறதுக்கு கடினமான பணமாக மாறிச்சு. இது ரெண்டாவது பெரிய பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை என்னன்னு பார்க்க போனால், டிஜிட்டலாக ஒருத்தர் வந்து ஒரு பணத்தை உருவாக்குறாரு அப்படின்னா அந்த பணத்தை காப்பி பண்ணி இன்னொரு பணத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. அப்போ ரெண்டு பணத்துக்குமே ஒரே சீரியல் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு நோட்டை பார்க்குறீங்க, அதே நோட்டு மாதிரி அதே சீரியலில் இன்னொரு நோட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி டிஜிட்டல் பணத்துலையும் காப்பி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த 3 தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதில் என்னெல்லாம் எப்படி வெளில வர்றது, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு எல்லாம் மண்டே போட்டு உடச்சிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் பணத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் ஆரம்பித்து ஒரு 19 ஆண்டுகளாக நிறைய தோல்விகள் கிடச்ச பின்னாடி 2009 சடோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற பேரில் ஒரு மனிதர் ஒரு கட்டுரையை இணையத்தில் பிரசுரம் பண்ணுறாரு. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த தொழில்நுட்பத்துக்கு பிளாக்செயின் தொழில்நுட்பம்னு பேர். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் பணத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை ஹேக் பண்ண முடியாது, அந்த பணத்தை கையாளுறதுக்கு எளிமையாக இருக்கும், அந்த பணத்தை காப்பி பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பணத்தை கையாளுறதுக்குன்னு நமக்கு தனியாக பேங்க்குன்ற ஒரு சிஸ்டமே தேவை கிடையாது அப்படின்னு அவர் பணத்தை முன் வச்சார். இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருமே பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக படித்தாங்க. அந்த கட்டுரையிலே இதை பற்றின முழு செய்தி கொடுத்துருந்தாரு. எல்லோரும் படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்த நிறைய பேருக்கு அது வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது சடோஷி நாகமோட்டோ என்ன சொன்னார்னா, இந்த தொழில்நுட்பத்தை நம்புறவங்கெல்லாம் என் கூட சேர்ந்து வேலை பாருங்கள், நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிளாக்செயின் தொழில்நுட்பம் மூலமாக ஒரு கிரிப்டோ கரன்சியை, ஒரு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கலாம். அந்த டிஜிட்டல் கரன்சியோட பேர் பிட்காயின் அப்படின்னு சொன்னார். அதுக்கும் எல்லாரும் தயாராக இருந்தாங்க. சடோஷி நாகமோட்டோ கூட நிறைய தன்னார்வலர்கள் சேர்ந்து இந்த பிட்காயின் உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதோட விளைவாக 2010 பிட்காயின் அப்படிங்கிறது உருவானது. சடோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற பேர் ஒரு நபரை குறிக்கக்கூடிய பெயர் கிடையாது. அது வந்து ஒரு புனைப்பெயர், யாரோ ஒருத்தர் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பெயர் தான் அது. இது தவிர சடோஷி நாகமோட்டோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு பிட்காயின் உருவாக்கத்தில் பங்கு பெற்றாங்க இல்லைங்களா, அவங்க பேரும் என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆரம்ப காலத்தில் பிட்காயின்ங்கிறது அவ்வளவு புகழ்பெற்ற ஒன்றா இல்லை, நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. 2010 பிட்காயின் உருவானப்போ ஒரு பிட்காயினோட விலை வெறும் 3 பைசா, வெறும் 3 பைசா அப்படி தான் இருந்தது. அந்த 3 பைசாவை கொடுத்து வாங்குறது கூட ஆளே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் 2010, 2011, 2012 ஆண்டுகள் மாறுறப்போ கிரிப்டோ கரன்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு மக்களும் ஊடகங்களும் ஓரளவுக்கு உணர ஆரம்பித்தாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சடோஷி நாகமோட்டோங்கிற ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு உலகத்துக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனைத் தொடர்ந்து சடோஷி நாகமோட்டோ உண்மையில் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்தது. நிறைய ஹேக்கர்கள் வந்து சடோஷி நாகமோட்டோ எங்கேருந்து போஸ்ட் பண்ணார், அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு லொக்கேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ண முயற்சி பண்ணாங்க. இதன் தொடர்ச்சியாக சடோஷி நாகமோட்டோவும் வந்து பொது வெளியில் வந்து கமெண்ட் போடுறது எல்லாத்தையுமே ரொம்ப குறைச்சிட்டு அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலைமையில 2014 ஒரு ஜப்பானியரோட பெயர் வந்து சடோஷி நாகமோட்டோ அப்படின்னு இருக்கிறத ஊடகங்கள் கண்டுபிடிச்சாங்க. உடனே அவருடைய வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் போய் குவிஞ்சிட்டாங்க. அவர்கிட்ட, நீங்கள் தானே சடோஷி நாகமோட்டோ அப்படின்னு கேட்குறப்போ, என்னோட முழு பேர் வந்து டோரியன் சடோஷி நாகமோட்டோ தான், ஆனால் நீங்கள் தேர்ற சடோஷி நாகமோட்டோ நான் கிடையாது, எனக்கும் பிட்காயினுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய ப்ரொஃபைலை பார்க்குறப்போ அவர் வந்து பிட்காயின் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே நேரம் ரொம்ப காலமாக இணையம் பக்கமே வராமல் இருந்த சடோஷி நாகமோட்டோவும் வெளில வந்து அந்த டோரியன் நாகமோட்டோ நான் கிடையாது அப்படின்னு சொன்னார்.
ஆக மொத்தம் ஊடகங்கள் எல்லாம் யார வந்து சட்டோஷி நாகமோட்டோவுக்கு நினைச்சாங்களோ அவர் சட்டோஷி நாகமோட்டோவா இல்ல. இதோட தொடர்ச்சியா 2016 ஆண்டுல ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த கிரெய்க் ரைட் அப்படிங்கிறவர் வந்து நான் தான் சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி வந்து பிட்காயினை உருவாக்குறதுக்கு தகுதியான அளவுக்கு நாலேஜ் உள்ள பர்சனாகவும் அவர் இருந்தார். ஆனா அவர் தான் சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு வலிமையான ஆதாரங்களும் கிடைக்கல. இன்னைக்கு நிலவரப்படி இவர் தான் சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்னு எந்த புகைப்படத்தையும் போட்டு நம்ம சொல்லிட முடியாது. சட்டோஷி நாகமோட்டோங்கிறவர் உண்மையில யாருன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி சட்டோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற பிட்காயின் உருவாக காரணமாக இருந்தவர் யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கிறதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அது ரெண்டை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிட்காயின்ல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல விரிவா பார்க்கணும். பிட்காயின்ல இருக்கிற நன்மைகள்லேயே பெரிய நன்மை என்ன அப்படின்னா அது திருடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படிங்கிறது தான். உதாரணமா நீங்க பரிசுல பணத்தை வச்சிருக்கீங்க, அதை திருடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேங்க் லாக்கர்ல ஒரு பொருளை வச்சிங்கனாலும் அந்த லாக்கர்ல இருக்கிற பொருள் காணாமல் போச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் உள்ள ஒரு பணத்தை வச்சிருக்கீங்க, யாராவது ஒருத்தவங்க உங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அந்த பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னாலும் வங்கி உங்களுக்கு திருப்பி தரப்போறதில்ல. வீட்டுல அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, ஒரு திருடம் வந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா உங்களால அந்த பணத்தை காப்பாற்ற முடியாது. இப்படி பணத்தை காப்பாத்துறது அப்படிங்கிறது இந்த நவீன யுகத்துல ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா பிட்காயின் வந்து பணத்தை காப்பாத்துற விஷயத்துல ரொம்ப எளிமையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னு பார்க்க போனா பிட்காயின்களை பொறுத்த வரைக்கும் பிட்காயின்கள் இருக்கக்கூடிய வாலெட்டோட பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா அந்த வாலெட்டுக்குள்ள போகவே முடியாது, ரொம்ப ரொம்ப கடினம். அதே மாதிரி சில குறிப்பிட்ட வகை பிட்காயின் வாலெட்டுகள் இருக்கு, அந்த வகை வாலெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அந்த வாலெட் நம்பரை வச்சு பணத்தை செலுத்த மட்டும்தான் முடியும், பணத்துக்குள்ளேயே நம்ம கை வைக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான வாலெட்டுகள். அந்த வாலெட்டுகளை இது வரைக்கும் ஒரு ஹேக்கர் கூட ஹேக் பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து டேட்டாவை காப்பி பண்ணி அதை இணையத்தில் இல்லாமல் தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா அதையும் ஹேக்கர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பெரிய தொகையை கூட நம்ம பென்ட்ரைவ்குள்ளேயோ அல்லது ஹார்ட் டிஸ்க்குள்ளேயோ பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஆக மொத்தம் திருட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது பிட்காயினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற நாணயங்களாக இருக்கட்டும் பணத்தாள்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போலி இருக்கு. நம்ம வந்து கள்ள நோட்டு அப்படின்னு சொல்கிறோம், கள்ள நாணயம்னு சொல்கிறோம். அமெரிக்க டாலரில் கூட நிறைய கள்ள நோட்டு கள்ள நாணயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பிட்காயினில் போலி அப்படின்னு ஒன்று கிடையாது, அது எல்லாமே ஒரிஜினல் தான். அதனால வந்து பிட்காயினில் போலி இல்லை அப்படிங்கிறதுனால அதனுடைய நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. மூணாவது இருக்கக்கூடிய பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய கரன்சியை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கு தனிப்பட்ட பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த டாலர் பணத்தால நம்பி இருக்கிற எல்லாருமே அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துக்குன்னு பொதுவா பணத்தால் நாணயம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அது உலகத்துக்கே பொதுவா இருக்கு. இப்போ நாளைக்கே வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து பிட்காயினுக்கு தடை விதிச்சா அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகளில் அது இயங்கும். இந்தியாவில் போன வருஷம் வரைக்கும் பிட்காயினுக்கு தடை இருந்தது, அப்பயும் பிட்காயின் இயங்கிக்கிட்டே தான் இருந்தது. இப்போ சீனா அரசாங்கம் வந்து பிட்காயினுக்கு எதிராக இருக்குது, அப்பயும் பிட்காயின் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சாராத நாணயமாக இருக்கிறதுனால இதனுடைய நிலைப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கு. பிட்காயின்களை திருடுறது கடினம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் போலியே இல்லைன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம பேப்பரை பார்க்குறப்போ அதில் வந்து பிட்காயின் மோசடி அப்படின்னு போட்டிருக்காங்களே, பிட்காயின் அவ்வளவு பாதுகாப்பானதுன்னா மோசடி எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். மோசடிக்கு காரணமாக இருக்கிறது பிட்காயின் கிடையாது, மக்களுடைய அறியாமை. ஏன்னா பிட்காயினை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறையா பேருக்கு பிட்காயினா என்னன்னே தெரில. அவங்க எல்லாருமே யாராவது ஒரு தரகரை நம்பி தான் பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. இது மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு மோசடியாக தான் இருக்குது. உதாரணமாக ஆர்த்தர் பெர்குர்சன் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார், இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். 1920 வந்து முதலாம் உலக போர்லாம் முடிஞ்சு இங்கிலாந்து வந்து கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. அப்போது அமெரிக்காவில் இருந்த நிறைய பேர் வந்து இங்கிலாந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்படி வரக்கூடிய ஒரு நபர் கிட்டக்க இந்த ஆர்த்தர் பெர்குர்சன் வந்து சும்மா விளையாடலாம் அப்படின்னு போய் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுக்குறப்போ அந்த இடத்துல வந்து நெல்சன் தூண் அப்படின்னு ஒரு பெரிய தூண் இருக்கும், அது வந்து அரசாங்கத்தினுடைய நினைவு சின்னம். அந்த தூணை காமிச்சு எங்கள் இங்கிலாந்து நாடே இப்போ வந்து கடும் பணப்பஞ்சத்தில் இருக்குது, அதனால் சில குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த நினைவு சின்னங்கள்லாம் விற்று கொடுங்க, கமிஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நியமிக்கப்பட்டவங்கள நானும் ஒருத்தவன், உங்களுக்கு வேணும்னா அந்த நெல்சன் தூணை நம்ம வாங்கிக்கோங்க, அதுக்கான தொகையை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஆர்த்தர் பேர் கொடுத்துன்னு சிரிக்காமலே சொல்கிறார். இது வந்து ஒரு ஜோக்கு. ஆனால் அந்த அமெரிக்க சுற்றுலா பயணி இதை வந்து உண்மை அப்படின்னு நம்பிட்டார். நம்ம வந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கோம், இங்கேருந்து ஒரு நினைவு சின்னத்தை வாங்கிட்டு போய் அமெரிக்காவில் வச்சா நம்ம பேர் வந்து வரலாறு முழுக்க இருக்கும், இங்கிலாந்து ரொம்ப பண நெருக்கடியில் தான் இருக்காங்க, நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆர்த்தர் பெர்குர்சன் ஏதோ ஒரு தொகையை வந்து தோராயமாக சொன்னார்ல, அந்த தொகையை அப்படியே எங்கேயும் கையில் கொடுத்துட்டார். இவரும் ஆகா அடிமை சிக்கனா அப்படின்னு தொகையை வாங்கிட்டு போயிட்டாரு.
இப்படி வாங்குற நபர் வந்து அந்த நெல்சன் தூணை பேக்கிறதுக்காக போய் சித்தாளுங்க கொத்தனார்லாம் கூட்டு வர்றாரு. கூட்டு வந்த பின்னாடி தான் இவர் ஏமாந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயமே தெரிஞ்சது. இதுக்கு அடுத்து அந்த ஆஸ்கர் பெர்குசன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அமெரிக்க பயணிகள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசி அதன் மூலமாக அங்கே இங்கிலாந்து அரச குடும்பத்தில் இருந்த பக்கிங்காம் பேலஸுங்கிற அரண்மனையை விற்றாரு. பிக் பென் கடிகாரம்னு ஒரு கடிகாரம் இருக்குது இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான நினைவுச்சனம், அந்த கடிகாரத்தையும் பேசி விட்டாரு. ஒரு கட்டத்தில் அவர் யோசிச்சார், இப்படி வந்து அமெரிக்காக்காரங்க எல்லாம் இங்கே வர வச்சு நம்ம ஏமாத்துறதுக்கு நம்ம அமெரிக்காவுக்கே போயிடலாமே, அங்கே இன்னும் நிறையா ஏமாளிங்க இருப்பாங்கன்னு முடிவு பண்ணி அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் இருக்கிற நினைவு சின்னத்தெல்லாம் விற்க முயற்சி பண்ணார். அங்கே வந்து அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, ஏன்னா அதெல்லாம் நினைவு சின்னம் விற்க முடியாது அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தவருக்கு அமெரிக்க சுதந்திர தேவி சிலையை 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகை ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக $100,000 முழுங்கினார். ஆக மொத்தம் ஒரு மோசடிக்காரருக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதை வச்சு கண்டிப்பாக மோசடி பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த கதையை கேட்குற எல்லாருமே வந்து இந்த நினைவு சின்னங்கள்லாம் இருக்கிறது தப்பு, நினைவு சின்னங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மோசடிக்காரங்க மோசடி பண்ணுறாங்க, அதனால எல்லா நினைவு சின்னத்தையும் இடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? இருக்காது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் செஞ்ச மோசடி. அதே மாதிரி தான் பிட்காயின் பேரை சொல்லி இடைத்தரகர்கள் மோசடி பண்ணுறப்போ அந்த இடைத்தரகர்கள் தண்டிக்கப்படணும். அதை விட்டுட்டு பிட்காயினாலே மோசடி, பிட்காயினால்தான் அந்த மோசடி நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அறிவுக்கு புறம்பான வாதங்கள். நான் இப்படி சொல்கிறதுனால பிட்காயின்ங்கிறது 100% நம்பகத்தன்மையான பணம், அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிட்காயினில் 2 மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்க போனால், பிட்காயின் வந்து எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் வெளியிடப்படுறது இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கான அந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் வந்து அவங்கள நம்பி தான் பிட்காயின் மேலே முதலீடு பண்ணணும், எந்த அரசாங்கமும் பிட்காயினுக்கு பொறுப்பு ஏற்றுக்கலை. இது முதலாவது பெரிய பிரச்சனை. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்க போனால், இது வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி, அதனால் இதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினம். இதோட கட்டுப்பாடும் யார் கையிலையுமே இல்லை. இதன் காரணமாக பிட்காயினுடைய ஏற்ற இறக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணமாக 2010 ஒரு பிட்காயின் வந்து 3 பைசா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே நேரம் 2017 ஒரு பிட்காயினோட விலை 3 லட்சமாக இருந்தது. 2020 ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பிட்காயினுக்கு தடை விதிச்சதுனால அதோட மதிப்பு வந்து 1 லட்சமாக குறைஞ்சது. அப்புறமா வந்து எலான் மஸ்க் ட்வீட் போட்ட பின்னாடி 35 லட்சம் ரூபாய்க்கு அது உயர்ந்தது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து சுமார் 30 லட்சம் ரூபாயில் வந்து நிற்குது. 3 பைசா அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 30 லட்சம்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுவே தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும். தங்கத்தினுடைய விலை எவ்வளவுதான் மோசமாக விழுந்தாலும் ஒரு சவரன் 22,000 ரூபாய்க்கு கீழே விழாது அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி தங்கத்தோட விலை எவ்வளவுதான் அதிகரித்தாலும் ஒரு சவரன் வந்து 50,000 மேலே அதிகரிக்காது அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் பிட்காயினில் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு 30 லட்சமாக இருக்கக்கூடிய பிட்காயின் மதிப்பு திடீர்னு 3 பைசாவுக்கு கூட போய் நிற்கலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது நடக்காது அப்படின்னு நம்புறவங்க மட்டும்தான் பிட்காயினில் முதலீடு பண்ண முடியும். இதுதான் பிட்காயினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இந்த கதையினுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சட்டோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறவர் யாருமே இந்த உலகத்துக்கு தெரியாது அப்படின்னு. அவரை யாருமே தெரியாமல் இருக்கிறதுல நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது. மிகப்பெரிய தீமைக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்க்க போனால், சடாசி நாகமூட்டோங்கிறவர் ஒரு நபரா ஒரு அமைப்பா, அவர் நல்ல எண்ணத்தில் பண்ணாரா கெட்ட எண்ணத்தில் பண்ணாராங்கிற எந்த ஒரு கேள்விக்கும் நம்ம கிட்டக்கு பதில் கிடையாது. ஒருவேளை சடாசி நாகமூட்டோ பிட்காயினை உருவாக்கிட்டு முதல் 2-3 வருஷத்துக்கு நிறைய பிட்காயினை அவரே உருவாக்கி அவர்கிட்டக்கே வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். திடீர்னு அவ்வளவு பிட்காயினே வெளில விடுறாருன்னு வச்சுருப்போம். அப்போ என்ன நடக்கும், பிட்காயினுடைய மதிப்பு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு பக் அவர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். பக்னா வந்து இந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே இன்னொரு நபர் போகிறதுக்கான ஒரு வழி. அதை வச்சு இந்த பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்கிறது அதனுடைய எண்ணிக்கை கட்டுப்பாடு. அதாவது 2 கோடியே 10 லட்சம் பிட்காயினுக்கு மேலே உருவாக்க முடியாதுங்கிறத நம்பி தான் நம்ம எல்லாருமே பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை நம்புகிறோம். அப்படி இருக்கிறப்போ சடோஷி நாகமூட்டோ மட்டும் குறுக்கு வழியில் இந்த எண்ணிக்கையை உடச்சி இன்னும் நிறைய பிட்காயினை உருவாகிற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னாலும் இந்த பிட்காயின் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். இதற்கான வாய்ப்புகளும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே தங்கத்தில் முதலீடு பண்ணிட்டேன், நிலத்தில் முதலீடு பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய முதலீடுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து நிறைய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு முதலீடு இருக்கணும், நஷ்டத்தை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பிட்காயினில் முதலீடு பண்ணலாம். அதே சமயம் என்கிட்ட கொஞ்சம் தாங்க பணம் இருக்குது, நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பிட்காயின் திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏன்னா திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினையை ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அசலையே இழந்துடக்கூடாது அப்படின்னு
பிட்காயினை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நிறைய இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பிட்காயினில் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 மடங்கு இன்றைக்கி லாபம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப நிறையாவே இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பிட்காயினை பற்றி தெரிஞ்சு நான் பிட்காயினை வாங்கணும் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிட்காயினை நானே உற்பத்தி பண்ணால் என்ன, பிட்காயின் தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. பிட்காயின் எப்படி உருவாகுது, பிட்காயினை உருவாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் பற்றி தான் அடுத்து வரக்கூடிய பகுதிகளை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.